கர்த்தருடைய நாமத்துக்கு சோதர மையம் உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். தேவன் தாமங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. விசேஷ வண்ணமாய் இந்த மாதத்தினுடைய வாக்குத்த ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தவங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்த துதி ஓடி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோளிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜன பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜன பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மகிமை படுத்துவேன் என்றாரே மகிமணி பாசம் பெரிதே மங்காத புகழுடன் வாழ்வோ மாற்றி பெற்று உயர்ந்திடுவோமே குறுகிட மாட்டோம் கொன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு மாட்டோம் கொள்ளிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஓடி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோளிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜன பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆதி நிலை ஏகுவோமே ஆசி திரும்ப பெறுவோமே பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் எழுந்தன் மலையாகும் சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும் ஆசிரை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும் ஆனந்த துதி ஒளி கேட்கும் பாடல் பாடல் சத்தமும் தோளிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே தேவன் அருள்வார் பதராத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோளிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆராத காயங்கள் ஆறும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும் போற்றிய பாதம் தரிப்போ அநாதி தேவன் அரைக்கல பாரில் அநாதையாவதே
அடைக்கலம் பாரில் அநாதையாவதில்லை. ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோழிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன் பாரினில் வேறில்லை பாக்கியம். நீரந்தன் ஜனங்கள் என்றாரே வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னில் நிலைக்கும் பரிசுத்த மாளிகை எழுகும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னில் நிலைக்கும் பரிசுத்த மாளிகை எழுகும். ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதே. இந்த மாதத்திலும் இந்த 2024 வருஷத்துடைய இந்த செப்டம்பர் மாதத்திலும் நித்திய ராஜ்யத்தின் பூர்ண சுவிசேஷ சபையாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா 13 இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 60:13. என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாறு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்தில் கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இந்த 2024 வருஷத்தினுடைய இந்த செப்டம்பர் மாதத்திலையும் ஆண்ட நித்திய ராஜ்யத்தையும் பூர்ண சுவிசேஷ சபையாகி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவமாகிய ஏசாயா 60:13 ஸ்தோத்திரம். கத்த ஆண்டவரே, நீ கொடுத்த ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவம், என்ன வாக்கு தத்துவம் வைத்த அந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம். அதன்படியே கத்த அந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் அப்பா நீங்கள் நடத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்க அந்த வாக்கு தத்துவம் ஒவ்வொரு நாளும் நிறைவேற ஆண்டவர் தேவரி எங்களுக்கு கிருபை தந்தளவு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கிற ஆண்டவர் யாராக இருந்தால், நான் இதை பார்க்குற கேட்கிற யாராக இருந்தாலும் இந்த வாக்குத்தத்தை அவர்களுக்கும் கத்த நிறைவேற்றி ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தினுடைய ஆசீர்வாத அந்த வாக்குத்தத்தினுடைய நன்மைகளையும் ஆண்ட தந்து ஒவ்வொருவரும் இங்கே இந்த ஆசீர்வதிக்க வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். கத்தர் கூட இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிக்கான மகிமை உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் வாசிக்கிறேன், ஏசாயா 60:13. என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனுடைய மகிமையும் தேவதாறு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்தில் கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த மாத்திர வாக்கு தத்துவமே அதுதான், என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறவர் இந்த மாதம் முழுவதும் தேவன் ஆண்ட மகிமைப்படுத்துகிறவராய் நம்ம வாழ்க்கையில் அவர் வெளிப்பட போகிறார். மகிமைப்படுத்துகிறவராய் அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பங்கள், வேலை, வியாபாரங்கள், தொழில்கள், நம் செய்கிற ஊழியங்கள், ஆவிக்குரிய ஜீவியங்க, படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பார்க்க என் பாதஸ்தானம் என்று சொல்லும் அது
சபையை காட்டுகிறது, சபையில் இருக்கிற நம்மையும் அது குறிக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தேவன் தன்னுடைய பாதஸ்தானமாகிய நம்மை அவர் இந்த செப்டம்பர் மாதத்தில் கத்தர் மகிமைப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர். நிச்சயமாய் இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கும் போது, நான் நம்பும் போது, இந்த வாக்குத்தத்தை சுதந்திரிப்பு பிரயாசப்படும் போது நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வாக்குத்தத்தில் இருக்க நன்மைகள் ஆசீர்வாதங்களை நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் மகிமைப்படுத்துகிறவர் மாதம் முழுதும் மகிமைப்படுத்துகிற மோடு கூட இருந்து நம்மை அவர் மகிமைப்படுத்த போகிறார். அவர் எப்படிலாம் நம்மை மகிமைப்படுத்த போகிறார் சொல்லி ஒரு சில காரியங்களாம் பார்க்க போகிற. அதுக்கு முன்பாக சில வசனங்களாம் பார்க்கும்போது அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறவர் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். சில வசனங்கள் பார்க்கும்போது நம்மை நம்மை அவர் மகிமைப்படுத்துகிற தேவன் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக நாம் பார்க்கிறோம், உங்கள் மகிமைப்படுத்துவேன் என்று அதை எதை காட்டுது என்றால், தேவர் தம் ஜனத்துக்கு தருகிற ஒரு மேலான மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா. உன்னை மகிமைப்படுத்தி அவன் வாழ்க்கையை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற தேவன் அது எதை காட்டுதுன்னா, தேவன் தம் ஜனத்துக்கு தருகிற ஒரு மேலான ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா. அந்த மாத்திர கத்தர் அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை அவன் நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். மகிமை என்று சொல்லும்போது அது நம் தேவன் நம் சுதந்திரிக்கும்படி வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அது நம்முடைய சுதந்திரம். மகிமை என்பது தம் ஜனத்துக்கு கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிற சுதந்திரம். ஹல்லேலூயா. அந்த சுதந்திரத்தை அவர் நமக்கு நம்ம அனுபவிக்கும்படியா அந்த சுதந்திரமாகிய அந்த மகிமையை கத்தை நமக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். மகிமை என்று சொல்லும்போது தேவன் தம் ஜனத்துக்கு தருகிற ஒரு பரிசு அல்லது ஒரு வெகுமதி. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கத்தர் அந்த வெகுமதி, அந்த பரிசை கத்தை நமக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா. நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் இந்த வெகுமதியாகி அவர் தருகிற அந்த வெகுமதி, அந்த மகிமையை கர்த்தருக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமை என்று சொல்லும்போது கர்த்தர் தம் ஜனத்துக்கு தருகிற வெளிச்சத்தை காட்டுகிற இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். அநேக காரியங்களிலே கர்த்தர் நமக்கென்று வெளிச்சங்களை வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சங்களை கர்த்தர் தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அது மாத்திரமல்ல, மகிமை என்று சொல்லும்போது தேவன் தம் ஜனத்தை தருகிற பலனை காட்டுகிறது. ஹல்லேலூயா. அவனுக்கு அவனுக்கு ஏற்ற பலனை தருவேன்னு சொன்னவன் இந்த மாதத்தில் கர்த்தருடைய பலன் நமக்கு உண்டாகும் போது, ஹல்லேலூயா, அந்த மகிமையாக இந்த பலனை கர்த்தர் தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் 1 Kings 28 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், இந்த பாதஸ்தானம் என்று சொல்லும்போது அது நம்மை காட்டுகிறது என்பதை அந்த வேத வசனங்களிலே அந்த வேத வசனத்தை நம்மால் பார்க்க முடியும். 1 Kings 28:2 நாம் பார்க்கும்போது, அப்போது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதப்படியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதுக்கு ஆயத்தம் பண்ணினேன். ஹல்லேலூயா. இப்போ அவருடைய பாதப்படி தங்குவதற்கு ஆலயம் அப்படின்னா நம்ம ஆலயம் சபை எதை காட்டும், தேவனுடைய பாதஸ்தானத்தை காட்டும். அப்படின்னா சபையில் உள்ள ஜனங்களை எதை காட்டும். அதனால் என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை அவர் சகல காரியத்தில் நம்ம மகிமைப்படுத்தி ஆண்ட நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 66:1 பார்க்கும்போது, ஏசாயா 66:1 கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அப்படின்னா நம்ம பூமியில் இருக்கிறோம்,
அதான் பாதப்படியால் பாதஸ்தலம் என்று சொல்லும்போது அவர் தம்முடைய ஜன அவருடைய ஜனங்களை காட்டு நம்மை காட்டுகிறது. தேவன் நிச்சயமாக சொன்ன தேவன், என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் சொன்ன தேவன் நிச்சயமாய் கர்த்த நம்மை மகி எல்லா காரியத்தையும் நம்ம வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் அவர் நம்மை மகிமைப்படுத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம் மகிமைப்படுத்த நம் வாழ்க்கை மகிமைப்படும்படியான காரியங்களை கர்த்த செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு சில வசனங்கள் பார்க்கும்போது நமக்கு நன்றாக தெரியும். நீங்கள் ஏசாயா 44:23 23 வானங்களே களி கொண்டு பாடுங்கள், கர்த்தரை செய்தார், பூதலத்தின் தாழ்விடங்களை ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே காட்டில் உள்ள சகல மரங்களை கம்பீரமாக விளங்குங்கள், கர்த்த யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். ஹலேலூயா. கர்த்த நம்மிலே அவர் மகிமைப்படுகிறார். எப்படி? அவருடைய நம்மை மகிமைப்படுத்தி அவர் மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹலேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் மகிமைப்படும், நம்ம குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வேலை, வியாபாரங்கள், நாம் மகிமைப்படும்படியான காரியங்களை கர்த்த செய்து அவர் என்ன செய்ய அவர் மகிமைப்படுகிறார். ஏசாயா 49:3 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அவர் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் மகிமைப்படும்படியாக நம்ம வாழ்க்கை, ஒரு வேளை நம்ம வாழ்க்கையை இப்போ இருக்கிற சூழ்நிலை, எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ போராட்டங்கள், உபத்திரவங்களிலே, கண்ணீர்களிலே, ஒருவேளை எத்தனையோ விதமான தடைகள் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். ஆனால் உன் விசுவாசிங்க, உன்னை மகிமைப்படுத்துவேன்னு சொன்னவர் நிச்சயமாக அவர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வேளை வாழ்க்கை மகிமைப்படும்படியான எந்த காரியமும் இல்லையே அப்படி ஒரு வேளை சொல்லு, அது ஒரு வேளை நினைக்க இருக்கலாம், ஆனால் மகிமைப்படுத்துவேன்னு சொன்னவர் நீங்கள் மகிமைப்படுத்த ஏதுவான காரியங்கள், ஏதுவான நன்மைகள், ஆசீர்வாதங்களை கர்த்த தந்து அதை செய்து அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 46:13 பாருங்க. ஏசாயா 46:13 என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை, என் ரட்சிப்பை தாமதிப்பதில்லை, நான் சியோனிய ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்று சொல்லி பாருங்க. ஏசாயா 46:13 அதான் தேவன் நமக்கு அந்த மகிமை ஆண்டிருக்க ஆண்ட மகிமை கட்டளையிடும் போது கர்த்த நம்ம மகிமைப்படுத்தும் நம் காரியங்கள், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் இப்போ இருக்கிற காரியத்தை தான் கர்த்தர் மாற்றி கர்த்த நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற இந்த நெருக்கங்கள், இப்போ இருக்கிற இந்த போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை சகல நன்மைகள், சகல ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியும் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் தாம் நம்மிடத்தில் இருக்கிற மகிமை என்ன செய்கிறாரு, அவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அதன் சொன்ன அவர் நம்ம தருகிற அது தம் ஜனத்துக்கு கொடுக்கிற ஒரு மேலான ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம், நமக்கு கொடுக்கிற ஒரு வெகுமதி அது. இவ்வளோ தேவனுடைய தேவன் தம்முடைய மகிமையும் கொடுப்பதற்கு நம்ப தகுதி இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு நம்ம பாத்திரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அதை நமக்கு வெகுமதியாக, நமக்கு அவர் ஒரு கிஃப்டாக தேவன் என்ன செய்கிறாரு, அந்த மகிமையை தருகிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம் காரியமெல்லாம் மாறும், நம் சூழ்நிலையெல்லாம் மாறும். கர்த்த மகிமைப்படுத்தும்படியான காரியம் தேவன் செய்து அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஏசாயா 60:1-2 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த மாதம் மேலே கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்க போகுது. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் வேலை ஸ்தலங்களில், உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கை, உங்கள் ஊழிய காரியங்கள்லாம் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்க போகுது. ஹல்லேலூயா.
ஹலேலூயா. கர்த்தருடைய மகிமை எங்க மேல உதிக்கிறது மாத்திரமல்ல, ரெண்டாவது வசனத்தை பாருங்க, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்கள் முன் ஆனாலும் கர்த்தர் மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹலேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய மகிமை உங்க மேலே காணப்பட போகுது. ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தர் அப்படியே அவனை மகிமைப்படுத்துவேன்னு சொன்ன தெய்வம் நிச்சயமாக உங்கள் எல்லா காரியத்தையும் கர்த்தர் மகிமைப்படுத்த, அதை விசுவாசியும் அதை நம்பும் போது, அதுக்காக நம்ம வந்து நம்ம ஊக்கமாய் செபிக்கும் போது நிச்சயமாக அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற ஒன்று அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுப்பாருனால் அது பிசாசு நம்ம வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது தடை செய்து கொண்டு இருப்பான். ஆனால் அந்த தடைகளாகவும் உடைச்சி அதுக்காக ஜெபித்து அந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்யணும், நாம் சுதந்திரிக்க வேண்டியது நம்முடைய கையில் இருக்குது. கர்த்தர் அந்த கிருபையும் அந்த அபிஷேகத்தையும் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நாம் அதற்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறார், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்தையோடு நம்ம என்ன செய்யணும், நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை நம்ம அறிக்கையிட ஜெபிக்க ஜெபிக்க நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அந்த வாக்குத்தத்தினுடைய ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அதே 60 ஏசாயா 60:19 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாக இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். அலேலூயா, அலேலூயா. உன் தேவனே உனக்கு மகிமையாயிருப்பார். அலேலூயா, அலேலூயா. அதனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா சூழ்நிலைகள் நிச்சயமாக அது என்னதாகும், மாறியே ஆகும். அலேலூயா. நான் இருப்பேன், நான் பிரச்சனை நம்ம பார்த்து சொல்ல முடியாது, நான் இருப்பேன் நெருக்கை நம்ம பார்த்து சொல்ல முடியாது, நான் அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்ல, ஏன், கர்த்தருடைய மகிமையை மேலே இருக்கும்போது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை மேலே இருக்கும்போது பிரச்சனை என்ன செய்யாது, எதிர்த்து நிற்கவே நிற்காது. ஹல்லேலூயா. அவன் நமக்கு மகிமையாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். ரோமர் 8:30 பார்க்கிறோம், எவர்களை முன்குறித்தாரோ எவர்களை அழைத்தாரோ அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்மை முன்குறித்த தேவன், நம்மை அழைத்த தேவன், அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா காரியத்திலும் அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலை எதுவுமே இல்லைன்னு கலங்காதீங்க. வேதம் சொல்லுகிற மழையும் பார்க்க மாட்டீங்க, காட்டுங்க ஆனாலும் பள்ளத்தாக்க என்ன செய்யும், அதை நிரம்பி தான் ஆகும். ஹல்லேலூயா. சூழ்நிலை பார்க்காதீங்க. வாக்குத்தத்தம் தந்த தேவனையே நாம் நோக்கி பார்க்கும்போது, அவரையே நாம் நம்பும்போது, அவரையே விசுவாசிக்கும் போது, அவரையே தேடும் போது, அந்த தேவன் நம்மை சகல காரியத்தில் மகிமைப்படுத்தி அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8 பார்க்கும்போது 8:4-5 இங்கே வாசித்து பார்ப்பீங்களானால், மனுஷனை நீ நிறைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம் என்கிறேன், நீர் அவனை தேவ தூதன் சற்று சிறுவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்ய, மகிமையினால் நம்ம என்ன செய்கிறாரா, முடிசூட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தேவன் நம்மை அவர் ஆசீர்வாத, அவரையே நான் நம்பும் போது, அவரையே விசுவாசிக்கும் போது, அவரையே நம்ம அண்டிருக்க, அவரையே நம்ம சார்ந்து இருக்கும் போது, அந்த தேவன் நம்ம மகிமையினால் முடிசூட்டி அவர் நம்மை ஆசீர்வதித்து தேவன் நம்ம உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் அநேக வசனங்களை நம்மால் பார்க்க முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி யோவான் 11:40 பார்க்கும். இப்படி பல காரியங்கள், இப்படி பல வசனங்கள் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் அதை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக
தேவன் நமக்கென்று பெரிய காரியங்களை செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். மகிமைப்படுத்த என் பாத ஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அதை மகிமைப்படுத்துகிற இந்த மாதத்தில் அவர் எப்படிலாம் எனக்கு மகிமைப்படுத்த போகிறார் என்று சொல்லி ஒரு மூன்று காரியங்கள் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது மகிமைப்படுத்துகிறவர் புதிதானவைகளை செய்து மகிமைப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கர்த்தர் புதிதான காரியங்களை ஆண்டவர் செய்து நம்மை அவர் மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொரு விதத்தில் சொல்வேன் என்றால் நம்ம வாழ்க்கை மகிமைப்படும்படியால் கர்த்தர் புதிய காரியங்களை புதிதான காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் தேவன் புதிய காரியங்களை ஆண்டவர் செய்ய எது இதுவரைக்கும் வாழ்க்கை என்ன இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கிறோமோ தேவன் அந்த காரியங்களை செய்து ஆண்டைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எது இல்லையோ அல்லது எது இருக்கணும் ஆனால் இப்போ அது இது எனக்கு இல்லை, ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனால் தேவன் நமக்கென்று கர்த்தர் புதிதானவைகளை இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எதற்கென்றால் நம்முடைய வாழ்க்கை மகிமைப்படுத்தும்படியால் நம்ம வாழ்க்கை மகிமைப்படுத்தும்படி நம் காரியங்கள் எல்லாம் மகிமைப்படுத்தும்படியால் கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிற தேவன். பழைய காரியத்தையே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், நமக்கு மேக்கப் பண்ணி தரமாட்டார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தனுக்கு புதிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 43 ஏசாயா 43 18 வசனம் 19 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் முந்தினைவுகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியிறீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியே அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். அலேலூயா அலேலூயா. முந்தினைவுகளை நினைக்க வேணாம், பூர்வமான சிந்திக்க வேணாம், பழைய காரியத்தையே நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேணாம். இப்படி இருக்க என் வாழ்க்கை அப்படி இருக்க சிந்திக்க வேண்டாம். ஏன், கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். அலேலூயா. புதிதானவர்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். எதற்கென்றால் என் வாழ்க்கையுடைய மகிமைக்காக, என் வாழ்க்கை மகிமைப்படும்படியால் தேவன் வாழ்க்கையில் புதிய காரியங்கள் செய்யப்படாது. அந்த புதிய காரியத்தை நோக்கி நம்முடைய கண்கள் இருக்கணும், நம்ம சிந்தை இருக்கணும், நம்ம இருதயம் இருக்கணும், நம்ம விசுவாசம் இருக்கணும். இருக்கும்போது நிச்சயமாக அந்த புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். அலேலூயா. எல்லாம் புதிதானவைகளை கர்த்தர் செய்து ஆனால் இதுவரைக்கும் என் வாழ்க்கை இல்லாத காரியங்கள் எல்லாம் செய்து அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21:5 பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 21:5 பார்க்க, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அல்லேலூயா. சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்க போ, நான் வாழ்க்கையில் இருக்க படை காரியத்தெல்லாம் மாற்று, என் வாழ்க்கை கர்த்தர் புதிதாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு புதிதான கார புதிதான வாழ்க்கை உடையவர்களாக, புதிதான ஒரு நன்மை உடையவர்களாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுக விரும்புகிறார். நிச்சயமாக இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு காரியங்களை என் வாழ்க்கையில் இருக்க எல்லா படைவனை எல்லாம் மாற்றி எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாகவும் மாற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. 2 Corinthians 5:17 பார்க்கிறோம், பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் பழைய காரியங்கள், பழைய பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி ஆண்டவர் என் வாழ்க்கையை எல்லாமே கர்த்தர் புதிதாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. புதிய காரியம் எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு புதிய காரியங்கள் வாங்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்கும் பாருங்களே. அப்படியா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக, பழைய காரியத்தை அப்படியே அவன் என்ன செய்கிறது இல்லை, அவர் அதையே புதுப்பிச்சு கொடுக்கிறவர் அல்ல, பழைய வழியை ஒழிச்சிட்டு புதியதை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவர். அல்லேலூயா
ஹல்லேலூயா. அதெல்லாம் புதிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் தோன்றும்படியாய், புதிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும்படியாய் ஆண்டவர் இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 65 நாங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஏசாயா 65:17-18 நான் வாசித்து பார்ப்போமானால் அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 65:17-18, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை, நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன மாத்தில் அப்படிதான் நம்ம வாழ்க்கை செய்ய போகுது. புதிதானவைகளை கர்த்தர் செய்து தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் புதிதானவைகளை எதிர்பாருங்க, விசுவாசிங்க, ஜெபிங்க, அது நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் புதிதானவைகளை செய்து கர்த்தர் மகிமைப்படுத்துக. புதிதானவைகளின்னா என்ன என்ன என்று சொல்லும்போது, ஒன்று புதிதானவைகளை செய்து மகிமைப்படுத்துகிறவர். இந்த புதிதானவைகள் என்றால் எதை காட்ட, ஒன்று காண முடியாததை காண செய்வார். என் வாழ்க்கை இதுவரைக்கும் காணாத காரியங்கள், பார்க்க முடியாததை பார்க்கும்படி கர்த்தர் அந்த மாதத்தில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையோ ஒரு மேன்மையோ ஒரு உயர்வையோ அல்லது ஒரு நன்மையோ என்னால் பார்க்கவே முடியல, என்னால் காணவே முடியல. ஆனால் புதிதானவைகளை செய்கிறவ இந்த மாதத்தில் அதை காணும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அலையிலோ எதை என்னால் காண முடியல என்று நீங்கள் சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கீங்களோ, கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில் காணும்படி அதை செய்ய போகிறார். அது உங்கள் அது உங்கள் குடும்பம், உங்கள் தனிப்பட்ட ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் சில ஆசீர்வாதங்கள் காணும்படி இங்கே எதிர்பார்த்து அதை காண முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது உங்கள் வேலையில் அது போல் இருக்கலாம், உங்கள் வியாபாரங்களிலே, தொழில்களிலே, அல்லது பிள்ளையின் படிப்பிலே ஒருவேளை எதிர்பார்த்த காரியங்கள் ஒருவேளை என்னால் காண முடியாது, இதெல்லாம் நான் எதிர்பார்த்துருக்கிறேன், ஆனால் இதெல்லாம் காண முடியாதபடி சூழ்நிலை இருக்குது, காண முடியாதபடிக்கு நிலைமை அது போல தான் இருக்குது என்ற ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் புதிதானவைகளை செய்து மகிமைப்படுத்துவேன்னு சொன்னவர், உங்கள் வாழ்க்கையில் எது காண முடியலன்னு சொல்கிறீங்களோ அந்த தேவன் அவங்களை காணும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அந்த காரியங்களை அவங்க வாழ்க்கையில், அந்த மேன்மையை, அந்த உயர்வை நீங்கள் காணும்படி கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஆண்ட அந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய போகிறாரு. ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது புதிதானவர்கள் என்றால் பெற முடியாததை பெற செய்வார், பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னால் எந்த காரியங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியலையோ, முடியாமல் இருக்கிறனோ, ஒருவேளை உங்கள் ஜபங்களாக இருக்க, ஒருவேளை உங்கள் ஜபங்களுக்கு இன்னும் நீங்கள் பதில் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், உங்கள் ஜபத்துக்கு இன்னும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி எடுத்து சில நன்மைகள் இன்னும் நீங்கள் பெறாமல் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை இன்னும் நீங்கள் பெற முடியாமல் இருக்கலாம், சூழ்நிலைகள் அது போல் இருக்கலாம். ஆனால் தேவ இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் புதிதானவைகளை செய்ய போகிறார். அலையிலோ என்னவென்றால் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதோ அதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான கர்த்தர் காரியங்களை செய்ய போகிறார். அதுக்குண்டான வழிகளை இந்த மாதத்தில் உங்களுக்காக ஆண்டவர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் அந்த காரியங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான காரியங்களை கர்த்தர் செய்து ஆண்டவங்க வாழ்க்கையை அவரை மகிமைப்படுத்தி அது நிமித்தம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த புதிதான காரியங்களை கர்த்தர் செய்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். மூன்றாவது நாம் பார்க்கும்போது புதிதானவைகள் என்றால் சுதந்திரிக்க முடியாததை சுதந்திரிக்க செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே.
எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறீங்களோ, எந்த நன்மை, எந்த மேன்மை, எந்த உயர்வை நீங்கள் சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறீங்களோ, தேவனை மாற்ற அதை சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தங்க வாழ்க்கையை ஆசோதிக்க போகிறார். ஹலேலூயா. அப்படிப்பட்ட ஒரு புதிதானவைகளை கர்த்தங்க வாழ்க்கையில் செய்து ஆண்டவங்க வாழ்க்கையை ஆண்ட மகிமைப்படுத்த போகிறார். அதனால் நீங்கள் எதை சுதந்திரிக்க முடியல, எந்த நன்மையை நீங்கள் சுதந்திரிக்க முடியல நினைச்சுக்கணும், தேவன் அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான வழிகளை, அதுக்குண்டான வாசல்கள், அதுக்குண்டான காரியங்களை, அதுக்குண்டான சூழ்நிலைகளை கர்த்தர் எழுப்பி நீங்கள் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. அதனால் புதிதான எதிர்பாருங்க, கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை மகிமைப்படும்படி, உங்கள் காரியங்கள்லாம் மகி, அது எந்த காரியமாக இருந்தாலும், நீங்கள் ஒருவேளை நீங்கள் நசுக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம், சிறுமப்பட்டு கொண்டு இருக்கலாம், நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம், நீங்கள் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் விசுவாசி கர்த்தர் உங்களுக்கென்று கர்த்தர் புதிதானவைகளை செய்யப்போகிறார் உங்கள் வாழ்க்கையின் மகிமைக்காக. ஹலேலூயா. நீங்கள் மகிமைப்பட, உங்கள் வாழ்க்கை மகிமைப்படும்படியா கர்த்தர் புதிதானவைகளை ஆண்டு செய்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நீங்கள் வேதத்தினுடைய சம்பவத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, தெரிந்த சம்பவம் தான். ஆனால் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் புதிதானவைகளை செய்ததுனால அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு மகிமைக்கு நேராக, ஒரு மகிமையை கர்த்தர் புதிதானவை செய்த வாழ்க்கையை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி இந்த வேத சம்பவத்தில் நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் யோவான் 5 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த இடத்துல பார்க்குறோம், அந்த பெதசா குளத்தண்டையில் 38 வியாதிப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து பார்க்குறோம். 38 ஒரே இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறான். அவனால் அவன் எதிர்பார்த்த அந்த நன்மையை அவனால் காண முடியாத அளவுக்கு, பெற முடியாத அளவுக்கு, சுதந்திரிக்க முடியாத அளவுக்கு அவன் வாழ்க்கை நிலைமையை பார்க்குறோம். 38 பாருங்களேன், ஒரு நாள் ரெண்டு நாள் 38 பாருங்களேன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அவன் வியாதியசன் என்று அறிந்து ஆண்டவராக இயேசு அவனை தேடி போய், நீ சுகமாக வேண்டும்னு விரும்புகிறாய் என்று 6 கேட்குறாரு. ஆனால் 7 தான் அந்த வியாதியசன் சொல்கிறேன், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருவரும் இல்லாண்டவர். 7 பெதாசா குளத்தில் எப்போனா தேவ தூதர் வந்து கலக்கப்படும் போது யார் அதை முதல்ல இறங்கும், அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தானாக இருந்தாலும் அவன் சுகமான என்று அந்த நாட்களிலே கத்த ஒரு காரியத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தான். அதனால் அந்த அந்த குளத்தை சுற்றிலும் வியாதியஸ்தவர்கள் எல்லாரும் இருப்பாங்க. அது போல தான் இந்த மனுஷனும் என்ன செய்கிறான், நான் போய் சுகமாகணும் என்று சொல்லி அந்த பெதேசா குளத்தில் வந்திருக்கிறான். அவன் எத்தனை வயசில் வந்தான்னு தெரியல, குறிப்பாக சொன்னால் ஒரு 20 வந்திருப்பானால் 38 அப்படின்னா போகிறாங்க, 58 வரைக்கும் அவன் அவன் வாழ்க்கைநாள் முழுதும் முடிஞ்சு போச்சு அங்கேயே பாருங்க. ஆனால் நாம் பார்க்குறோம் அவன் 38 அவன் என்ன செய்கிறான், அவனுடைய வேதனை, அவனுடைய கண்ணி பார்க்குறான். ஏன், என்னை குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு பின்னாடி வந்தவனால் சுகம் பெற்று போயிடுறான், சரி நானாச்சும் போய் இறங்கலான்னு பார்த்தாக்கா யாரும் எனக்கு என்ன செய்ய மாட்டேறாங்க, இடம் கொடுக்க மாட்டேனா, நானாச்சும் போனால் எனக்கு முந்தி என்ன செய்ய, நான் இறங்கி விடுறான். பாருங்களேன், 38 ஒரு தடவை அந்த தேவத்தூதன் இறங்கினானா, 38 அவன் வாழ்க்கையில் ஏமாற்றுங்கள், 38 தோல்விகள் வாழ்க்கையில், 38 அவன் வாழ்க்கையில் செய்த பிரயாசங்கள் எல்லாம் வீணாகி போயிடுச்சு. எவ்வளோ வேதனை அவன் வாழ்க்கையில் பாருங்கள், எவ்வளோ கண்ணை அவன் வாழ்க்கை எவ்வளோ இருண்டு போன ஒரு சூழ்நிலை பாருங்கள். ஆனால் தேவன் அவன் வாழ்க்கையில் புதிதானவைகளை கர்த்தர் செய்தார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஒரு வேளை இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வேளை இந்த வியாதசில போல உங்கள் வாழ்க்கை சில ஏமாற்றங்களை சந்தித்து கொண்டு இருக்கலாம், சில தோல்விகள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டு இருக்கலாம், சில பிரயாசங்கள் உங்கள் வாழ்க்கையில் வீணாய் போயிருக்கலாம், நெருக்கங்கள், வேதனைகள், வாழ்க்கையில் அவமானங்களை நீங்கள் சந்தித்து கொண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையை போய்கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த 9 கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. உங்களை புதிதானவைகளை கர்த்தர் செய்து
நீங்கள் விசுவாசிங்க, சந்தேகப்படாதீங்க, இது நடக்குமா, சந்தேகம் விசுவாசிங்க, கர்த்தர் செய்வார். அலையிலூயா, அலையில வாக்கு கொடுத்த நிச்சயமாக அதை செய்வார். ஆனால் புதிதானவர்களை கர்த்தர் செய்து உங்கள் வாழ்க்கையை அவர் மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கங்க. பார்க்க அவன் 38 வருஷமாக அவன் வாழ்க்கையில் பார்க்குறோம், அவனால் எதையும் காண முடியல. அவனால் என்ன காண, அவன் வாழ்க்கையில் அவன் எதிர்பார்த்த அந்த நன்மை அவனால் காண முடியல, அந்த ஆசீர்வாதத்தை காண முடியல. என்ன சுகம் பெறவனா, இந்த இடத்த விட்டு போகணும் என்ற அந்த காரியங்கள் அவன் வாழ்க்கையில் பார்த்து கொண்டு இருக்கிறான். எப்போ இந்த நிலை அவன் வாழ்க்கை மாறும் என்று அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆனாலும் அவனால் என்ன செய்ய முடியல, அவனை காண முடியல. என்ன சுகத்தை காண முடியல, விடுதலையை காண முடியல. அங்கேருந்து ஒரு விடுதலை அவனால் என்ன செய்ய முடியல, காண முடியாத சூழ்நிலையில் தான் அவன் வாழ்க்கை இருந்தது. ஆனால் தேவன் அவன் வாழ்க்கை எது காண முடியலையோ கர்த்தர் அவன் வாழ்க்கையில் காணும்படி செய்தார். அல்லேலூயா. அதுக்கென்று கர்த்தர் புதிய காரியங்கள்லாம், புதிய வாசலை, புதிய வழியெல்லாம் அவன் திறக்கிறாரு. பாருங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை புதிதான காரியங்களை செய்து ஆண்ட மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அலையலூயா, அலையலூயா. பார்க்கிறோம் கர்த்தனுக்கு புதிதானவைகளை செய், என்ன அவன் வாழ்க்கையில் காண முடியாததை அவன் காணும்படி கர்த்தர் அதை கேட்ட வழிகளை ஆண்ட திறக்கிறார். பாரு, மற்றவர்களுக்கு இருக்கிறார் போலவே அவனுக்கு இல்லை. மற்றவர்களுக்கு அவங்க என்ன நடந்ததோ அவனுக்கு அது போலவே நடக்கலை. பாருங்களேன், அவன் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கெல்லாம் அந்த குளத்தண்டையில் தான் இருந்தது, குளத்தண்டையெல்லாம் அவங்க நினைச்சு காணப்பட்டது எல்லாமே. ஆனால் எங்களை பார்க்கிறோம் மற்றவர்களுக்கு நடக்காததை கர்த்தர் அவனுக்கு செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு இல்லாததை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் விசேஷமான காரியங்களை, நமக்கு வித்தியாசமான காரியத்தை கர்த்தர் மற்றவர்களை விட நம்மையான வித்தியாசமாக தான் செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த வியாதியாசம் கர்த்தர் வித்தியாசமாக செய்தார். ஆண்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் என்ன செய்யலை, வெதஸ்த குளத்தில் விடலை. மற்றவர்களுக்கு இருந்தது போல அவன் வாழ்க்கையில் காணப்படலை, அவன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை காண்கிறோம், அவன் வாழ்க்கையில் ஒரு விசேஷமான காரியத்தை இங்கே நம்மளால் பார்க்க முடியாது. போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்யும்போது மற்றவர்களுக்கு செய்கிறது போலவே அல்ல, கர்த்தர் நம்மை வித்தியாசமாக தான் செய்ய போகிறார். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் விசேஷித்த காரியங்களை, இயற்கை அப்பாற்பட்ட காரியங்களெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போ. அவன் பழைய காரியங்களையே நோக்கி கொண்டு இருந்தான், ஆனால் கர்த்தர் அவனுக்கு புதிதானவர்களை செய்தார். அலையலூயா, அலையலூயா. காண முடியாததை அவன் வாழ்க்கையில் காணும்படி செய்தார். அவன் வாழ்க்கையில் சுகத்தை காண்டவர் நீங்கள் காணும்படி செய், விடுதலை காணும்படி செய்கிறார். அது மாத்திரம் இல்லை, பெற முடியாததை பெறும்படியே பெற செய்தார். அவன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாத அந்த சுகத்தை அவன் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறார். அலையலூயா. பெற்றுக்கொள்ள முடியாத சமாதானம், அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை அவன் வாழ்க்கையில். நம்ம நம்மளுக்கு 2 நாள் உடம்பு சரியில்லாமல் நம்ம உடம்பு சரியில்லை, நமக்கு என்னெல்லாம் போயிடும், சமாதானம் சந்தோஷம்லாம் போயிடும். பாருங்களேன், 2 நாள் என்னடா இவ்வளோ, 2 நாள் மாத்திரை போட்டோம், உடம்பு சரியா இல்லையே, வேறு டாக்டர்கிட்ட போகலாமா, இல்லை வேறு மாத்திரை வாங்கி போடலாமா, சமாதானம் இல்லாமல் போயிடுது. பாருங்க உங்களுக்கு. ஆனால் இந்த 38 வருஷமாக அவன் வாழ்க்கையில் பாருங்களேன், வாழ்க்கையில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவன் வாழ்க்கை ஒரு வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கு. ஆனால் அவனால் பெற முடியாமல் இருந்தது, கர்த்தர் அவனுக்கு புதிதானவைகளை செய்து அவன் பெற முடியாததை கர்த்தர் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் அதை தான் உங்களுக்கு செய்ய, இதுவரைக்கும் என்னால் எந்த நன்மை, எந்த ஆசீர்வாதத்தை என்னால் பெற முடியாமல் இருக்கிறதோ நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியான வழிகளை, வாசல்களை, அதுக்குன்னால சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பார்க்குறோம் அவன் வந்து பெதஸ்தா குளத்தை அண்டையில் இப்போ ஒரு மனுஷன் இருக்கவன் யாரும் சொல்லலை. ஆனால் ஆண்டவராக இயேசு அதை அறிந்து அவனை தேடி வருகிறத பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அவன் சுதந்திரிக்க முடியாததை அவன் சுதந்திரிக்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஆசீர்வாதத்தை அவனால் சுதந்திரிக்க முடியலையோ அதை அவன் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் அவனுக்கு புதிதானவைகளை செய்கிறத பார்க்குறான். ஹலேலூயா,
அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் மாதத்தில் கர்த்தர் புதிதானவைகளை கர்த்தர் செய்து அவர் நமக்கு மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அங்கே நான் பார்க்க அந்த இடத்துல அந்த சம்பவத்தில் அந்த யோவான் 5 சமயத்தில் பார்க்குவாங்க, தேவனுடைய கிருபையை வெளிப்படு, தேவனுடைய கிருபையை பார்க்க முடியும், தேவனுடைய தயவை பார்க்க முடியும், தேவனுடைய இரக்கத்தை பார்க்க முடியும், தேவனுடைய அன்பை பார்க்க முடியும். எப்படிலாம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறத தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு எல்லாம் இங்கே வெளிப்படுகிறத பார்க்கும். அது நிமித்தம் வாழ்க்கையில் புதிதானவைகளை கர்த்தர் செய்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது போல் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகும். அது வரைக்கும் இந்த பெதஸ்தா குளத்து அன்னையில் வந்து சுகம் பெற்று போனவெல்லாம் ஒரு வேளை என்ன சொல்லியிருப்பாங்க, உன் வாழ்க்கை அவ்வளோதான், உன்னால் என்ன செய்ய முடியாது, சுகம் பெற்றுக்கொள்ள முடியாது, நீ இங்கேயே இருந்து சாவதுதான் உனக்கு வாழ்க்கையே, உன்னால் சுகலாம் பெற முடியாது அப்படின்னு சில வேலையில் சில பேர் அவனை ஏளனமாக பேசியிருக்கலாம். ஆனால் எந்தெந்த விதத்திலையும் அவனை பேசியிருக்கலாம். அவன் வீட்டார் என்ன செய்தாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல. ஒட்டுமொத்த அவன் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் தன்னை சுற்றி இருக்க ஜனங்களினால் சிறுமை அனுபவித்து வந்தான். ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் என்ன செய்ய, கர்த்தர் அவனுக்கு சுகத்தை தருகிறாரு. இப்போ யாரெல்லாம் அவனை பேசினாங்களோ அவர் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவங்களுக்கே ஆச்சரியமாக வந்திருக்கோம், நீ எப்படி சுகம் பெற்ற, உன்னால் முடியாச்சு, உன்னால் எழுந்து போக முடியாத, நீ எப்படி உனக்கு சுகம் பெற்ற, உனக்கு எப்படி இந்த விடுதலை கிடைச்சது என்று ஜனங்கள் ஆச்சரியப்பட, ஜனங்கள் மத்தியில் அவன் வாழ்க்கை மகிமைப்படும்படியாக தேவன் வாழ்க்கை அங்கே புதிதான காரியத்தை பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை அவன் வீட்டு வாசலில் போய் நிற்கும் போது கூட அவன் வீட்டார் ஆச்சரியமாக பார்த்துருப்பாங்க, இவங்க நம்ம வீட்டார் தானா இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாங்கூட, ஏன் 38 ஏன்னால் அவனால் வீட்டுக்கு வர முடியல நினச்சிருக்கலாம். அவன் வாழ்க்கை அவ்வளோதான், அப்படியே முடிஞ்சிட்டு போவோம், இனி அவனால் சுகம் பெற்று வருமோ, ஒருவேளை அவன் வீட்டார் கூட நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த வீட்டார் மத்தியிலும் கத்தர் அவன் என்ன பண்ணினாரு, மையமைப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் பார்க்க அவனை அவன் சுகம் பெற்ற பின்பாக அவன் எங்கே பார்த்த, ஆண்டவர் அவனை எங்கே பார்த்தார்னா அவன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் தேவன் ஜனத்துக்கு முன்பாக எந்த ஜனங்கள் அவனை ஏளனமாக பேசினாங்களோ, எந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக அவன் வாழ்க்கை அற்பமாய் காணப்பட்டதோ, அதே ஜனங்கள் முன்பாக தேவன் அவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவங்க வந்தார், அங்கே பெதெஸ்தா குளத்தில் அநேக வியாசர் இருந்தாங்க, அவனுக்கு மட்டும் சுகத்தை கொடுத்துட்டு போயிட்டார். வரான் அதன் மத்தியில் கர்த்தர் அவனை மகிமைப்படுத்துகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அது போல் நமக்கு சுற்றி இருக்க ஜனத்தின் மத்தியில் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார், உங்கள் குடும்பத்தின் மத்தியில் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார், உங்கள் பார்க்குற கண்கள் மத்தியில் உங்களை மகிமைப்படுத்துவார். உங்கள் யாரெல்லாம் ஏளனமாக பார்த்தாங்களோ, யாரெல்லாம் உங்கள் அற்புதமாய் பார்த்தாங்களோ, அந்த கண்களுக்கு முன்பாக நீங்கள் மகிமைப்படும்படியான புதிய காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளில் இந்த மாதத்தில் நீங்கள் காண முடியாதவர்களை காணும்படியா, பெற முடியாத பெற்றுக்கொள்ள முடியா, நீங்கள் சுதந்திரிக்க முடியாததெல்லாம் நீங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இங்கே விசுவாசம் நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். முதலாக ஒன்று மகிமைப்படுத்துவேன், பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் சொன்ன தேவன் அவர் உங்களை இந்த மாதத்தில் மகிமைப்படுத்த போகிறார், மகிமைப்படுத்துகிறார், உங்களை வெளிப்படப்ப மகிமைப்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. எப்படி என்றால் புதிதானவைகளை செய்து மகிமைப்படுற. ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது கிரகிக்கக்கூடாதவைகளை செய்து மகிமைப்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாதவைகளை செய்யப்போகிறார். உங்கள் அறிவுக்கு எட்டாதவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இது எப்படி நடந்தது, இந்த காரியம் எப்படி நடந்தது என்று நீங்கள்
நீங்கள் யூகித்து கொள்ள முடியாது. உங்கள் அறிவுக்கு எட்ட முடியாத அளவுக்கு கர்த்தர் கிரகிக்கக்கூடாதவைகளை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. இது எப்படி நடந்தது, இது எப்படி எப்படி நடந்தது, இது எப்படி வந்தது என்ற அளவுக்கு நம்மாலவே இந்த காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கிற அந்த நன்மையை நாம் நம்மாலே அது யூகித்து கொள்ள முடியாத அளவுக்கு இது எப்படி நடந்தது என்று நாமே கேட்குற அளவுக்கு கர்த்தர் நமக்கு கிரகிக்கக்கூடாத காரியத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே எதற்கென்றால் நம் வாழ்க்கை மகிமைப்படுத்துவதற்கு. அல்லேலூயா. என் வாழ்க்கை மகிமைப்படுத்த எனக்கு கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் நம் ஆண்டவராக இயேசு அதை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார், அதை செய்வதற்கு அவர் ஆவலாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் பார்க்கிறோம், யோபு 37:5 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, யோபு 37:5 கடைசி பகுதியில் பார்க்கிறோம், அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறாருன்னு சொல்லி. அவர் கிரகிக்க முடியாத, நம்மளால் கிரகிக்க முடியாத அளவுக்கு, நம்ம அறிவு கெட்டாத அளவுக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆண்டவர் அந்த காரியங்களை ஆண்டவர் செய்ய கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எரேமியா 33:3 பார்க்கிறோம், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம், நீ அறியாத உனக்கு எட்டாததுமான காரியம் அந்த கிரகிக்கூடாதவைகளை பண்ண, நீ அறியாத உனக்கு எட்டாதவைகளை நம்ம ஜெபிக்கும் போது ஒருவேளை நம்ம விசுவாசம் தேவன் செய்ய நமக்கு அறியாதது நமக்கு எட்டாதமாய் அவர் செய்கிற காரியங்கள் நம்ம கிரகிக்கக்கூடாத அளவுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்மளாலும் கிரகிக்க முடியாது, நம்மை பார்க்குற ஜனங்களும் கிரகிக்க, இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி வந்தது, இந்த உயர்வு உங்களுக்கு எப்படி வந்தது, இந்த மேன்மை எப்படி வந்தது, உங்கள் வாழ்க்கை எப்படி எப்படி மாறிச்சு என்று அவங்க கிரகிக்க முடியாத அளவுக்கு கத்த இந்த மாதத்தில் கத்த அப்படிப்பட்ட கிரகிக்கக்கூடாதவைகளை கத்த செய்து அவர் உங்களை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே ஏசாயா 42:16 இங்கே வாசித்து பார்க்கும்போது, ஏசாயா 42:16 பார்க்குறோம், குருடரை அவர்களுக்கு அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை சபையுமாக்கவே இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. அறியாத வழி, அவங்க தெரியாத பாதை, குருடன் சொல்லும்போது அதை நம்ம தான் காட்டு மாத்தில் கத்த நமக்கு கிரகிக்கக்கூடாத காரியங்களை அவர் நமக்காக செய்ய போகிறார். நம்ம அறியாத வழியில் ஆண்டவரை நடத்த போகிறார். அல்லேலூயா. நம்ம தெரியாத பாதைகளை கத்த நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா. நம்ம புத்தி கெட்டாத, நமக்கு அறிவு கெட்டாதவைகளை கத்த இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் வேலை காரியங்களாக இருக்கலாம், உங்கள் வியாபாரங்களாக இருக்கும், உங்கள் படிப்பின் காரியங்களாக இருக்கும், குடும்பத்தின் காரியங்கள், உங்கள் ஆவிக்கரை ஜீவ ஊழியத்தின் காரியங்களாக இருக்கலாம், தேவன் இங்கே புத்தி கெட்டாததை செய்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களே ஆச்சரியப்படு, இது என் வாழ்க்கையில் எப்படி நடந்தது, இந்த ஆசீர்வாதம் எப்படி என் வாழ்க்கையில் வந்தது, இந்த காரியங்கள் எப்படி மாறினது என்று நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை, அந்த அப்படிப்பட்ட கிரகிக்கக்கூடாதவைகளை செய்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். வேதத்தில் பார்க்கிறோம், பிரசங்கி எட்டாம் அதிகாரம் 17 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களாண்ணா. பிரசங்கி 8:17 தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனை கீழே செய்யப்படும் கிரியை மனுஷன் கண்டுபிடிக்கக்கூடாது என்று கண்டேன்.
ஆண்டவர் செய்கிற காரியத்தை மனுஷன் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. தேவன் தம் ஜனத்துக்காக செய்கிற, தம்மை நம்புகிற ஜனத்துக்காக, தம்மை விசுவாசிக்கிற ஜனத்துக்காக செய்கிற காரியத்தை மனுஷன் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட காரியத்தை, அப்படிப்பட்ட நன்மை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் மிக செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அதை விசுவாசிகள் நிச்சயமாய் கத்தை சார், நீங்கள் நம்புங்க, நீங்கள் விசுவாச ஆண்டவர் எனக்கு இருக்கக்கூடாத காரியங்களை செய்வேன் சார், அதை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் ஜெபித்து பாருங்கள், கத்தை நிச்சயமாக நீங்களே ஆச்சரியப்படுற, அல்லது உங்களை பார்க்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படும்படியாய் கத்தவங்க வாழ்க்கையில் அவர் அற்புதம், அவர் காரியங்களை, அவங்க வாழ்க்கையில் நன்மைகளை, அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் விசுவாசத்தோடு நம்ம இருக்கும்போது நிச்சயமாக, வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக கத்தை நம்ம அந்த நன்மையை, ஆசீர்வாதத்தை நம்மால் சுதந்திரிக்க கொள்ள முடியும். கிரகிக்கக்கூடாதவைகளை செய்து நம்மை மகிமைப்படுத்தி, இந்த கிரகிக்கக்கூடாதவைகள் இவைகள்லாம் என்ன என்று சொல்லி அவன் பார்க்கும்போது, ஒன்று திருப்ப முடியாததை அல்லது திரும்ப முடியாததை திரும்ப செய்வான். அந்த காரியத்தை சொல்லி விளக்கும் போது நமக்கு தெரியும், திருப்ப முடியாததை திரும்ப செய்வார். ரெண்டாவது எழும்ப முடியாததை, அதில்லது எழுப்ப முடியாததை எழும்பும்படி செய்வார். மூன்றாவது மாற்ற முடியாததை அல்லது மாற முடியாததை கத்த மாறும்படி செய்வார். ஹல்லேலூயா, மாற செய்வார். ஆண்டவர் கிரகிக்க கூடாதவர்களை செய்து நம் மகிமைப்படுத்துகிறவர் திருப்ப முடியாத அல்லது திரும்ப முடியாத சில பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் இருக்குது, அதை நான் திருப்ப பார்க்குறேன், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, அது திருப்ப முடியல, என்னால் அது போய்கொண்டிருக்கு, அது எனக்கு அதை நான் திருப்பணும் பார்க்குறேன், என்னால் அதை என்ன செய்ய முடியல, அந்த பிரச்சனையை என்னால் திருப்ப முடியல, அந்த போராட்டத்தை என்னால் திருப்ப முடியல, அந்த 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 கஷ்டங்கள் என்னால் என்ன செய்ய திருப்ப முடியல. இன்னொரு பக்கத்தை போனால் சரி, என்ன திரு நானாச்சும் திரும்பலான்னு பார்த்தா என்னால் என்ன செய்ய முடியல, திரும்ப முடியல. ஒருவேளை அது போல் சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும், என்னாலும் அந்த பிரச்சனையை திரும்ப முடியல, அந்த பிரச்சனை திரும்ப முடிய, அந்த பிரச்சனையை விட்டு என்னால் என்ன செய்ய முடியல, திரும்பவும் முடியாத சூழ்நிலையில் நம்மளை வாழ்க்கை காணப்படலாம். ஆனால் இந்த மாதத்தில் மகிமைப்படுத்திவேன்னு சொன்னவர் உங்களுக்கு கிரகிக்கக்கூடாத காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என்னவென்றா உங்களை திரும்ப பண்ண போகிறார், உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் காரியங்களை கர்த்தர் திருப்ப பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாய் தெய்வம் உங்கள் வாழ்க்கையை ஆண்ட மகிமைப்படுத்துகிறவர். அது எந்த காரியமாக, அது எவ்வளோ பேர் இது வரைக்கும் திருப்பதுக்கு எவ்வளோ நீங்கள் முயற்சித்திருக்கலாம், அதுதான் அதை விட்டு திரும்பதுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சித்திருக்கலாம், ஆனாலும் அது உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் வாக்கு பண்ணுகிறவர் நிச்சயமாய் அது உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எது திரும்ப வேண்டுமோ, எந்த காரை திருப்பப்பட வேண்டுமோ, இந்த மாதத்தில் கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த காரியங்களாம் திரும்பாமல் இருக்க, இவர்களாம் திரும்பாமல் இருக்கிறாங்களே, இவர்களால் இதெல்லாம் என்னால் திருப்ப முடியல, இவங்களெல்லாம் எங்களால் என்னால் திருப்ப முடியல, வேதனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்க, எழும்ப முடியாதது அல்லது எழுப்ப முடியாததை கர்த்தர் எழுப்ப போகிறார். சில பிரச்சனையிலேருந்து எழும்ப வேணும்னு நான் பார்க்குறேன், ஆனால் என்னால் முடிய மாட்டேது, என்னால் முடியும். சில வேளையில் நான் எழும்ப பார்க்குறேன், அல்லது சில காரியத்தை எழுப்ப பார்க்குறேன், அந்த பிரச்சனைலேருந்து போராட்டத்திலேருந்து நான் எழுப்ப பார்க்குறேன், ஆனால் என்னால் முடிய மாட்டேன் அப்படின்னு ஒரு வேளை காணப்படலாம். தேவன் அதிலிருந்து நம்ம எழும்ப பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது எழுப்ப முடியாமல் இருக்கிறதோ கர்த்தர் அதை நமக்காக எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தர் புதிதானவைகளை ஆண்டவர், அப்படிப்பட்ட கிரகிக்க கூடாதவைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். எதற்கென்றால் உங்கள் வாழ்க்கை மகிமைப்படும்படிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் முடியல தான், ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தரே அந்த காரியத்தை நமக்கு செய்ய போகிறாரு. அது மாத்திரமில்லை, மாற்ற முடியாத, மாற முடியாது.
இது மாறாது. ஒரு வேளை நம்ம ஒரு வேளை காணப்படலாம், இது மாற்ற முடியாது அல்லது இது மாறாது என்ற அந்த நிலையில் என்னுடைய வாழ்க்கை காணப்படலாம். தேவன் அதை மாற பண்ண போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி செய்து கர்த்தர் மாற்ற நம்மை அவர் மகிமைப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே ஒரு வேத சம்பவத்தை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா அதை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் யோவான் 2 அதிகாரம் நீங்கள் யோவான் 2 அதிகாரம் 1 வசனம் 11 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களனால், அங்கே காணாவூர் ஊரில் நடந்த கல்யாணத்தை குறித்து பார்க்குறோம். ஒரு கல்யாண வீட்டை பார்க்குறோம். அவங்க தெரிந்த ஒரு நல்ல சம்பவம், இந்த கல்யாண வீட்டில் என்ன, திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு. இப்போ திராட்சை ரசம் இல்லை, அது ஆண்டவராக இயேசுவினத்தை வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறாரு. தண்ணீரை அவனை என்ன பண்ணுறாரு, திராட்சை ரசமாய் மாற்று. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும் பாருங்கள். ஆனால் இந்த சம்பவத்துக்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்களானால், கர்த்தர் அந்த வீட்டாருக்கு கிரகிக்க கூடாதவர்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. எதற்கென்றால் அந்த வீட்டாருக்கு மகிமை உண்டாகும்படியாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே அந்த வீட்டார் கல்யாண வீட்டாருக்கு மகிமை உண்டாகத்தக்கதா, அங்கே மகிமை உண்டாகும்படியா, அவங்க வாழ்க்கையில் மகிமை வரும்படியா, தேவங்க வாழ்க்கையில் கிரகிக்க கூடாதவைகளை இங்கே செய்கிறத பாருங்கள். அதில் ஒரு வார்த்தை தான் 10 வசனத்தில் பார்க்குறோம். திராட்சை ரசத்துலேருந்து வந்த ரசத்தையும் தண்ணீர் மாறிய திராட்சை ரசத்தையும் ரெண்டுத்தையும் ருசி பார்த்தவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்கள், 10 வசனம், எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்க திருப்தி அடைந்த ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தேன் என்றான். அல்லேலூயா. அந்த வீட்டாருக்கு ஒரு மகிமை உண்டாகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. ஒரு மகிமை வருகிறத பார்க்குறோம். ஏன், எதனால் அந்த வீட்டில் கர்த்தர் கிரகிக்க கூடாத காரியத்தை செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வீட்டின் சம்பவத்தை நாங்கள் அந்த சம்பவத்தை பார்க்கும்போது நமக்கு திராட்சை ரசம் இல்லை, அதனால் எங்கள் இப்போ திராட்சை ரசம் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே உன்னிப்பாக பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்குறோம், இப்போ திராட்சை ரசம் குறையப்பட்ட போது அந்த பிரச்சனையை திருப்ப பார்க்குறாங்க, அவங்களால திருப்ப முடியல. இந்த பிரச்சனை அப்படியே நான் பிரச்சனை இந்த பிரச்சனையிலேருந்து திரும்ப இந்த பிரச்சனை திருப்பணும் பார்க்குறான். என்ன மறுபடியும் அவங்களுக்கு என்ன வேணும், திராட்சை ரசம் வேணும். அவங்களுக்கு திராட்சை ரசம் வந்தால் தான் அவங்க வாழ்க்கைய அந்த பிரச்சனை என்ன செய்ய முடியும், திருப்ப முடியும். இல்லைன்னா திருப்ப முடியாது. ஆனால் இப்போ திருப்ப முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. என்ன திராட்சை ரசம் அவங்களால் பண்ண முடியாத சூழ்நிலை தான் இப்போ இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை இருக்குது, அது அவங்களால என்ன செய்ய முடியல, திருப்ப முடியல. அது மாத்திரமல்ல, அதை விட்டு அவங்களால என்ன செய்ய முடியல, திரும்பவும் முடியல. ஏன்னா சரி பரவாயில்லப்பா, திராட்சை ரசம் காலி ஆகிடுச்சு, சரி வேறு எதனால் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியே அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த பிரச்சனை மட்டும் திரும்பவும் முடியல. ஆனால் இங்கே பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு அந்த வீட்டில் கிரகிக்க கூடாதவர்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அவங்க எந்த பிரச்சனை விட்டு திரும்பணும் பார்த்தாங்களோ, எந்த பிரச்சனை திருப்ப பார்த்தாங்களோ, கர்த்தர் அதை திரும்ப பண்ணினார். அல்லேலூயா. 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 அங்கே முடியல தான், அதை தான் சொல்கிறாங்க. 3 வசனம் வந்து சொல்கிறோம் பார்க்கும்போது, அங்கே முடியாத பட்சத்தை தான் இப்போ ஆண்டவராக ஈஸ்வரத்தில் வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டு. அதே நம்முடைய தேவன் அங்கே கிரகிக்க கூடாதவைகளை ஆண்டவங்க செய்கிறத பார்க்கும். அந்த வசன அழகாய் சொல்லுகிறது. 9 வசனம் பார்க்கிறோம், அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை கொண்ட வேலைக்கார தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால. இந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று யாருக்கும் தெரியாது. அந்த தண்ணீர் மொண்டவனுக்கு தான் தெரியும், நான் என்ன செய்தேன், தண்ணீர் நிரப்புறேன், இப்போ தண்ணீர் மொழுறேன், அவ்வளோதான், அதுதான் தெரியும். தேவையில்ல இந்த தண்ணீர் எப்படிமா திராட்சை ரசமாய் மாறி, இந்த திராட்சை ரசம் எப்படி வந்ததுன்னா, அந்த தண்ணி தான் இப்போ திராட்சை ரசமாக மாறிருக்கு, அதுதான் தெரியும் அவனுக்கு. ஆனால் இது எப்படி மாறினதுன்ட்டு தெரியாது. வெறும் தண்ணீர்
எப்படி திராட்சை ரசமாக மாறும்? மாறாது பாருங்க. ஆனால் தேவன் அதான் சொன்ன திருப்ப முடியல, ஆனால் கத்தர்கறிகளுக்கு கூட ஆதவிகளை செய்தார். அலையலூயா. ஒரு தண்ணி திராட்சை ரசமாக மாறணும்னா அதிலே அந்த தண்ணியில் என்ன இருக்கணும்? அந்த சுவை இருக்கணும், அந்த நிறம் இருக்கணும், அது மாத்திரம் இல்லை அந்த வாசனை இருக்கணும், இந்த மூன்று இருக்கணும். இல்லைன்னா தண்ணியில் சக்கரை போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்றோம். வெறும் தித்தி பார்த்தானே என்ன செய்வாங்க, தண்ணீரில் ஏதோ தித்தி போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாசனை இல்லைன்னா கூட இது ஏதோ ஏதோ தித்திப்பானம் குளிர் பானம் போல இருக்கு, கலர் இல்லைன்னா கூட அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த தண்ணீரில் மூன்றும் இருந்ததால், வெறும் தண்ணீர் கத்தர் மூன்று காரியத்தை கட்டின. அது போல் உங்கள் வாழ்க்கையை வெறுமையாக வெறுமையாக இருக்கா, கத்தர் அதை மாற்றுவார். அலேலூயா. அந்த சுவையை கொடுப்பார், அந்த நிறத்தை கொடுப்பார், அந்த வாசனையும் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவார். அலேலூயா. அலேலூயா. கிரகிக்கக்கூடாதவைகள் இந்த மாதத்தில் கத்தர் உங்களுக்காக வச்சு. கேட்கறதுக்கு எதுவோ ஒரு வினோதமாக தான் தெரியும், ஆனால் விசுவாசித்தால் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அலையலூயா. அதுக்காக நாம் ஜெபிக்கும் போது கத்த நிச்சயமாய் அதை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், பாருங்க, அதை திருப்ப முடியாததை ஆண்டவர் அந்த காரியத்தை என்ன பண்ணினார், இங்கே திரும்ப பண்ணினா கிரகிக்கக்கூடாது செய்து. அது மாத்திரம் இல்லை, எழும்ப முடிய அந்த பிரச்சனை விட்டு அவங்களால் எழும்ப முடியல, அதிலே மூழ்கி காணப்படுகிறான். ஏன்னா வருகிறவர்களுக்கு என்ன தரணும்? திராட்சை ரசம் கொடுக்கப்படணும். அந்த பிரச்சனையில் அவங்க மூழ்கி இருக்கிறாங்க, அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க எழும்ப பார்க்குறாங்க. அவங்களால என்ன செய்ய முடியல? எழும்ப முடியல, எழும்ப முடியல. ஆனால் தேவன் அவங்களை எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. ஒரு விலை நீங்கள் எழும்ப முடியாமல் எந்த பிரச்சனை இருக்கிறீங்களோ, கத்த அந்த பிரச்சனை விட்டு உங்களை இந்த மாதத்தில் எழும்ப பண்ண போகிறார். அல்லேலூயா. அதிலிருந்து கத்த உங்களை எழுப்ப பண்ண போகிறார். பாரு தேவன் அந்த வீட்டார அந்த பிரச்சனை அந்த அந்த வீட்டார் அந்த கண்ணீரில் மூழ்கினாங்க. அந்த வேதனை நல்லா சந்தோஷமாக தான் இருந்தது கல்யாண வீடு. இப்போ அந்த திராட்சை ரசம் குறைஞ்ச போன பிறகு இந்த சந்தோஷம் போயிடுச்சு, அந்த மகிழ்ச்சி, அவங்க வாழ்க்கையில் ஒரு துக்கம், ஒரு வேதனை, ஒரு கண்ணீர், என்னடா செய்ய போகிறோம் அப்படிதான் அதில் முழுகி போயிட்டாங்க. அதுலேருந்து அவங்களால் எழுந்துக்க முடியல. கத்தரை கிரகிக்கக்கூடாதவர்களை செய்து அதிலிருந்து கத்தர் அவங்களை எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் இங்கே முழுகி இருக்கிறீங்களோ, தேவங்களை கிரகிக்கக்கூடாதவைகளை இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்து கத்தர் உங்களை எழும்ப பண்ண போகிறார். அதிலிருந்து கத்த உங்களை எழுப்பி அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கத்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கண்ணிலேருந்து ஒருவேளை இந்த திராட்சை ரசம் இல்லாது இல்லை அப்படின்னு சூழ்நிலை வந்து வருமானால் ஜனங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்க பாருங்க. ஜனங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. நம்ம கூட சில கல்யாண வீட்டில் போய் விருந்து வீட்டுக்கு போய் எல்லாம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போய் சாப்பாடு சரியில்லைன்னா என்ன சொல்லுவான், பார்க்கும்போதெல்லாம் அவனை திட்டின்னு இருப்பான் பாருங்க. கூப்பிட்டான் போர் சோரா போட்டான், அவன் பார்க்கும்போதெல்லாம் என்ன செய்வான், அவனை திட்டின்னே இருப்பான். இல்லை சோறு காலி ஆயிடுச்சு, சாப்பாடு காலி ஆயிடுச்சுனாக்கா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா சோறு போடாமல் போயிடாம போல் பா, எப்போ பார்க்கணும் அவனை திட்டினே இருப்பான் பாருங்களேன். அதே போல் இந்த குடும்பத்தாருக்கு இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் தேவன் அந்த குடும்பத்தாரை மகிமைப்படுத்த என்ன, யாரெல்லாம் அந்த கல்யாண வீட்டுக்கு வந்தாங்களோ அந்த கல்யாண வீட்டு அந்த குடும்பத்தாரை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு நல்ல ரசத்தை கொடுத்தாருப்பா, நல்ல ரசத்தை என்று அவங்க பார்க்கும்போதெல்லாம் ஒரு மகிமை உண்டாகி கொண்டே இருந்தது. அல்லேலூயா. இது போல கத்த நம்மை வாழ்க்கையை கத்த மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்து கத்தர் நம்மை மகிமை என்னை எழுப்பு பண்ணி கத்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதமான நிலையிலே கத்த நம்மை வைக்க போகிறார். அது மாத்திரமில்லை, மாற்ற முடியாத மாற முடியாததை கத்தர் மாற செய்தார். சூழ்நிலை பார்க்கும்போது மாற முடியாததாக இருக்குது. என்ன தண்ணீர் எங்கே திராட்சை ரசமாக மாறப்போகுது? இந்த சூழ்நிலை எப்படி மாறப்போகுது? ஏனென்றால் திராட்சை பண்ணுறதுக்கு சாத்தியமும் இல்லை, சூழ்நிலையும் இல்லை. ஆனால் இப்போ அவங்களுக்கு திராட்சை ரசம் தேவைப்படுது. ஆனால் இந்த சூழ்நிலை எப்படி மாறும்? மாற முடியாத அளவுக்கு தான் சூழ்நிலை இருக்குது. ஆனால் கத்தர் அதை மாற்றினார். அல்லேலூயா.
அல்லேலூயா. மாற்ற முடியாம தான் இருக்கு காரியம், ஆனால் தேவன் அதை மாற்றினார். அல்லேலூயா. அது போல நம்முடைய வாழ்க்கையில் எது மாறலையோ, எது மாற்ற முடியலையோ, தேவன் அதை இந்த மாற்றம் செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே காரியத்தை மாற்ற முடியலையா, காரியம் மாறலையா, அது இவர்கள் மாற்ற முடியல, இவங்க மாறலையா, விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரகிக்க கூடாதவைகளை செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் செய்யும்போது எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. எல்லாம் மாறிடும், எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ ஆண்டவங்க தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின போது அங்கே வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் மாறினது, துக்கம் மாறின, வேதமா வேதனமாக எல்லாமே மாறி அங்கே வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் உண்டாகுதை பார்க்குறோம். அல்லேலூயா. அது போல கத்தை நீங்கள் விசுவாசிங்க, மாறலையோ கத்தை அந்த மாதத்தில் அதை மாற்றப் போகிறார். தேவன் கிரகிக்க கூடாத வகைகளை செய்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்க, நம்மை அவர் மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதை கிரகிக்க கூடாத வகைகளை செய்யத்தக்கதாக அங்கே அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்களா, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற பார்க்கிறோம், தேவனுடைய வசனம் வெளிப்படுகிற பார்க்கிறோம், தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிற பார்க்கிறோம், தேவனுடைய செயல் வெளிப்படுகிறத இந்த வேத சோமத்தில் பார்க்குறோம். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வசனம் வெளிப்பட போகுது, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட போகுது, தேவனுடைய வல்லமை வெளிப்பட, தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட போகுது, தேவனுடைய செயல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. எதற்கென்று அவங்க வாழ்க்கையில் அந்த கிரகிக்கக்கூடாத காரியங்கள் நடக்கத்தக்கதாய். அல்லேலூயா. அந்த கிரகிக்கக்கூடாதவங்களை கர்த்தர் செய்ய போகிற, எதற்கென்றால் உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. உங்கள் குடும்பம், உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாக அதை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. திரும்ப முடியாததை கர்த்தர் மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் திரும்ப செய்ய போகிறார். எழும்ப முடியாத காரியங்கள் எழும்ப பண்ண போகிறார். மாற்ற முடியாத காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற, உங்கள் மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இது ரெண்டாவது மூன்றாவதாக நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன மகிமைப்படுத்த இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகிறார், மகிமைப்படுத்துகிறார், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருப்பக போகிறார். மூன்றாவதை நாம் பார்க்கும்போது பிரமிக்கத்தக்கவைகளை செய்து மகிமைப்படுத்துகிறார். பிரமிக்கத்தக்கவைகள் அப்படின்னா அதிசயமான அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் செய்யப்போ நாமே பிரமிக்கத்தக்க அளவுக்கு தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் தேவன் இந்த மாதத்தில் ஆண்ட நமக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் அதை எதிர்பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் எங்கள் வாழ்க்கை மகிமைப்படுவதற்கு எப்படிப்பட்ட மகிமை பிரமிக்கத்தக்க காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய பிரமிக்கத்தக்கவைகளை செய்ய வேண்டுமோ ஆண்டவர் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறார். நீங்கள் மார்க் ஐந்தாம் அதிகாரம் 42 வசனத்தில் பார்க்குறோம். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தால், அவள் 12 வயது உள்ளவனாக இருந்தால், அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அந்த எவரியும் மகள் மரித்து போனால் ஆண்டவன் உயிரோடு எழுப்புற ஒரு அற்புதம் நடக்கிற ஒரு அதிசயம், அதை பார்த்து ஜனங்கள் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறத பார்க்க போல தேவன் மாத்திர பிரமிக்கத்தக்கதாய் வைகளை செய்து தேவன் மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மார்க் 6 51 வசனத்தில் பார்க்குறோம். அவர்கள் இருந்த படவில் ஏறினார், அப்போது காற்று அமர்ந்தது, அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார். ஒரு தடவை ஆண்டவராக இயேசுவும் சீஷர்களும் படவில் போகிறத பார்க்குறோம். இன்னொரு தடவை சீஷர்கள் மட்டும் போகிறாங்க. இப்போ நடுக்கடலில் போகும்போது அவங்க புயல் காட்டினா தத்தளிக்கிறாங்க. அப்போது ஆண்டவராக இயேசு
கடலின் மீன் நடந்து வருகிறது. அப்போ அது பார்த்தோன்னே அவனுக்கு பயம் வந்துடுச்சு. அதனால் யார் ஆண்டவர் கடல் மீன் நடக்கிறான், ஆண்டவரால் இல்லை வேறு எதுவா அப்படின்ட்டு அவங்க சந்தேகப்பட்டு பயம் அடைந்தார்கள். ஆண்டவர் அது நான் தான் என்று சொல்லி அவர் படைகளை ஏறின உடனே சூறாவளி எல்லாம் அப்படியே அமர்ந்து போச்சு. அதை கண்டு அவங்களுக்கு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. காற்று கடலாம் அப்படியே அடங்கி போச்சு. எப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கல வீசிக்கொண்டு இருக்க காற்று கடல் எல்லாம் அடங்கி போகுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் அடங்கி போகுது. தேவன் அப்படியா இந்த மாதத்தில் செய்ய போனீங்க பிரமிக்கத்தக்கதை ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். லூக்கு 5 அதிகாரம் லூக்கு 5 அதிகாரம் 9 வசனம் பார்க்கிறோம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்த நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான். பேதுரை பார்க்க இரவு முழுதும் என்ன செய்தான், மீன் பிடிச்ச ஒரு மீன் கூட அகப்படலை. ஆனால் அதிகாலை வேலையில் அவன் அலசி வலையை அலசி கொண்டு இருக்கும்போது ஆண்டவராக இயேசு அவனை பார்த்து ஆழத்தில் கொண்டு போய் என்ன செய், வலையை போடு என்று. ஆனால் ராம் முழுதும் பார்த்துட்டான், அந்த ஒன்றும் பிடிக்கல ஆண்டவர். ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி போடுறேன்னு சொல்லிட்டு அவன் போட்டபோது இரவு முழுதும் வலை வீசியும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட கிடைக்காதவனுக்கு 2 படவு நிறைய மீன். அவன் வாழ்க்கையில் இது வரைக்கும் அந்த அனுபவம் அவனுக்கு இல்லவே இல்லை. அவனுக்கு வாழ்க்கை இது வரைக்கும் 2 படவு நிறைய மீன் பிடிச்சதில்லை, அதுவும் பகல் நேரத்தில். அந்த அது 2 படவு நேரம் மீன் பிடிச்சதுனால அவனுக்கு பிரமிப்புண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் படவை கத்த நிரப்ப, உங்க படவை வெறுமையாக இருக்கா, கத்த உங்கள் படவை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை கத்த நிரப்ப போகிறார், உங்கள் வாழ்க்கையை கத்த நிரப்ப போகிறார். சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் ஆசீர்வாதங்களினாலும் கத்த உங்கள் படவை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் அப்படியா உங்கள் வாழ்க்கையில் பிரமிப்பு உண்டாகும்படி கத்த செய்கிற தேவன். அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 13 வசனத்தில் பாருங்கள். அப்போஸ்தலர் 8:13 நாம் பார்க்குறோம். அப்போது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பையை பற்றி கொண்டான். அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களை கண்டு பிரமித்தான். அற்புத அடையாளங்கள் நடக்கிறது, அதை கண்டு பிரமித்தார்கள். போன கத்த மாதத்தில் நம்ம வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் நமக்கண்டு செய்கிற தேவன். செய்து நம்முடைய வாழ்க்கையில் பிரமிப்பு உண்டாகும்படி கர்த்தர் செய்ய நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் எதற்காக செய்கிறார் என்றால் நாம் மகிமைப்படும்படியாக, நம்ம வாழ்க்கை மகிமைப்படும்படியாய் ஆண்ட இந்த காரியத்தெல்லாம் நமக்காக அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரமிக்கத்தக்கவைகளை செய்தார். பிரமிக்கத்தக்கவைகள் என்றால் எது என்றால், ஒன்று, திறக்க முடியாததை திறக்க செய்வான். 2, உடைக்க முடியாததை உடைக்க செய்வான். 3, துளிர்க்க முடியாததை துளிர்க்க செய்யப்போ. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் திறக்க முடியாத காரியங்கள், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்க முடியாமல் இருக்குது. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இந்த காரியங்களை என் வாழ்க்கை திறக்க முடியாத அளவுக்கு இருக்குது. நீங்கள் பிரமிக்கும் உண்டாகத்தக்கதாய் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதை திறக்கப் போகிறார். ஹல்லேலூயா. அது எந்த வாசல், எந்த கதை உங்கள் வாழ்க்கையை திறக்க, எந்த வழி, எந்த பாதை உங்கள் வாழ்க்கையில் திறக்கப்பட வேண்டுமோ கத்த இந்த மாதத்தில் அதை கத்த திறக்கப் போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் பார்த்து இதெல்லாம் இந்த வழி எனக்கு திறக்காது, இந்த பாதை எனக்கு திறக்காது, வாசல் எனக்கு திறக்காது, ஒருவேளை கதவு எனக்கு திறக்காது அப்படி ஒருவேளை அதனால் நான் வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் உன்னை நீங்கள் பிரமிக்கும் உண்டாகத்தக்கதாக கத்த இந்த மாதத்தை செய்ய போகிற. என்னவென்றால் நீங்கள் அவங்க வாழ்க்கையில் எது எந்த காரியம் வாழ்க்கை திறக்க முடியாமல் இருக்கோ தேவனை மாற்ற அதை திறந்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களை அவர் மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, உடைக்க முடியாததை ஆனால் உடைக்க போகும். ஒரு விலை சில வேலை சில கால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை என்னால் உடைக்க முடியல. வாழ்க்கையில் முன்னேற பார்க்குறேன், ஆனால் சில தடைகள் என் வாழ்க்கையில் இருக்குது, அது என்னால் உடைக்க முடியல. சில பிரச்சனைகளினால் போராட்டங்களால் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், அது என்னால் உடைக்க முடியல. அந்த சூழ்நிலையில் ஒருவேளை காண தேவன் அதெல்லாம் அந்த மாதத்தில் உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைக்க போகிறார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை உடைக்க போகிறார். உங்களை வாழ்க்கையில் கட்டி வைத்திருக்க காரியங்கள்லாம் உடைத்து ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி துளிர்க்க முடியாததை ஆண்டவர் துளிக்க, என் வாழ்க்கையில் துளிக்க முடியல, இதிலோ எவ்வளோ இந்த எவ்வளோ இந்த காரியத்தை செய்கிறேன், ஆனால் அதில் என்னால் துளிக்க முடியலப்பா. வேலை செய்கிறேன், வியாபாரம் செய்ய, ஏதோ தொழில் ஏதோ என் கைக்கு வந்ததை செய்கிறேன், ஆனால் உடல் உழைப்பு தான் போகுது தவிர எதையும் துளிர்க்கிற மாதிரி என் வாழ்க்கையில் துளிர்க்கணும் பார்க்குறேன், ஆனால் எதுவும் என் வாழ்க்கையை துளிர்க்க முடியாமல் தான் இருக்கேன். ஒருவேளை வீட்டின் சூழ்நிலைகள் அது போல் இருக்கலாம், வீட்டின் காரியங்கள் அது போல் இருக்கும், உங்கள் படிப்பின் காரியங்கள் இருக்கலாம், உங்கள் வேலை கா வியாபாரம் காரியங்கள் இருக்கலாம். எவ்வளோ பிரயாசப்படுறேன், எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், ஆனால் துளிக்கணும் பார்க்குறேன், ஆனால் எதுவும் துளிர்க்க முடியாதபடி தான் இருக்குது. அது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், அது போல் சூழ்நிலையில் கத்து உங்கள் வாழ்க்கையில் துளிர்க்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் பிரமிப்பு உண்டாகத்தக்கலாம், இதுவரைக்கும் துளிர்க்கலை, ஆனால் இனிமேல் துளிர்ப்பதை காணப்போகிறீங்க. ஹல்லேலூயா. அந்த காரியங்கள் துளிர்ப்பதை காணப்போறீங்க. அந்த நீங்கள் கைடு செய்கிறத கத்த துளிக்க பண்ணுங்க. நீங்கள் செய்த ஜபம் துளிக்க பண்ண போகிறது, நீங்கள் விசுவாசித்த காரியம் துளிர்ப்பதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஏன்னா நீங்கள் பிரமிக்கத்தக்கதாய் கத்த செய்து உங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்தும்படியாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் இந்த மாதத்தில் உங்களை சரி நீங்கள் விசுவாசிக்கவும் நிச்சயமாக தேவன் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் லூக்கா 19 லூக்கா 19 1 10 வரைக்கும் வாசித்து பார்ப்பீங்களால் அங்கே சகையை குறித்து நம்மளை பார்க்க முடியும். சகையை குறித்து அங்கே நம்மளை பார்க்க முடியும். அவன் சூழ்நிலையெல்லாம் தெரியும். ஒரு நாளையில் அவன் இயேசுவை பார்க்கணுன்ட்டு முயற்சிருக்கிறான், ஆனால் இயேசுவை பார்க்க முடியல. அதனால் இப்போ அவன் என்ன செய்கிறான் என்றால், அவர் போகிற வழி எங்கே அறிந்து அந்த வழியாக போகிறான். அந்த வழியில் ஒரு காட்டத்து மரத்தை பார்க்குறான், அது மேலே ஏறி உக்காந்துக்கிறான். சரி, இந்த வழியாக தானே ஆண்டவராக இயேசு போவார். உடனே அவர் முகத்தை நினச்சா பார்த்தா என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும். ஏன், அவனை ஜனங்கள் பாவி என்று அவனை ஒதுக்கி வைக்கிறான். அவன் ஏன்னா அவன் வரி வசூலிக்கிறவன், அதிகமான வரி வசூலிக்கிறதுனால ஜனங்கள் அவனை விரும்பலை, ஜனங்கள் அவனை சபிக்கிறாங்க. ஏன்னா அவன் அந்நியாயமாக அவனை என்ன செய்கிறான், வட்டி வாங்குகிறான், அந்நியாயமாக காசு வாங்குறான் என்று ஜனங்கள் அவன் மேலே என்ன செய்யலை, விருப்பம் இல்லை, அவனை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் வாழ்க்கையில் அவனோடு சேர அவனை ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் ஜனங்கள் வைக்கிறான். அதான் அவன் இயேசு வந்து அவனை காட்டத்தி மரத்தை பார்த்து சகை சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேணும் அப்படின்னு சொன்னபோது அவன் இறங்கி வந்து அவனு ஆண்டவரை இயேசு அவன் தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகும்போது அங்கே சுற்றி இருக்க அந்த பார்த்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, லூக்கா 19:7 பார்க்க, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தான். அவன் சமுதாயத்தில் அவன் ஒரு சமுதாயத்துக்கு அவன் தலைவனாக இருந்தாலும் அவன் ஐஸ்வரனாக இருந்தாலும் ஜனங்கள் அவனை என்ன தான் பண்ணினாங்க, ஒதுக்கி தான் வச்சாங்க. ஜனங்களை அவனை ஏற்றுக்கொள்ளலை, ஜனங்கள் அவன் மேலே கசப்பாக தான் இருந்தான், பகையாக தான் இருந்தான். அதனால அவன் வாழ்க்கையில் பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் என்ன இல்லை, வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை வாழ்க்கையில். அதனால தான் இப்போ இயேசுவை தேடி அவர் பார்த்தானாச்சும் என் வாழ்க்கை மாறும், சமாதானமாக இருக்குன்னு தான் வரான். ஆனால் முடியல, ஆனாலும் காட்டத்து மரத்தில் ஏற ஆண்டவனை சந்திக்கிறாரு. இப்போ பார்க்குறோம் 8 பார்க்கும்போது தெய்வம் வாழ்க்கையில் அவனை மகிமைப்படும்படியாய் கத்த அவன் வாழ்க்கையை செய்கிறதா பார்க்குறான். ஜனங்கள் அவனை அவன் வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை கண்டு ஜனங்களை ஆச்சரியப்படுறான்.
அதான் ஆண்டவர் எட்டாவது ஆண்டவர் ஒன்பதாவது சிலப்பா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்ம அதை பார்க்க முடியும். என்ன இங்கே பார்க்கும்போது இயேசாவும் கூட ஆனால் கூட்டிக்கொண்டு அவன் இயேசாவை கூட்டிக் கொண்டு வருகிறான். கூட்டிக்கொண்டு வந்த பிறகு எட்டாம் வசில் பார்க்க ஆண்டவன் ஒரு வார்த்தை கூட அவங்ககிட்ட பேசலை, ஒரு வார்த்தையும் பேசலை. ஆனால் சகையு செய்த ஒரு காரியத்தை பாருங்கள், சகையு எட்டாம் சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்தைகளை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒரு விதத்தில் ஏதாகின அந்நியாயமாக வாங்கினால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அப்படின்னா அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கும் பாருங்களேன், அப்படின்னா அவங்ககிட்ட எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்கும், பாதி ஏழைக்கு கொடுக்குறேன், ஒரு விதத்தில் அந்நியாயமாக வாங்கினா நாளத்தனையாக திரும்ப கொடுக்குறேன், அப்புறம் எவ்வளோ பணம் பாருங்கள். ஆனால் அது வரைக்கும் திறக்காத மனசு இப்போ திறக்க ஆரம்பிக்குது. அலையலூயா அலையலூயா. அது வரைக்கும் அவன் மனசு திறக்கப்படலை, ஜனங்களுக்கு அவன் என்ன செய்யலை, அவன் அந்நியாயமாக தான் வாங்கினான் தவிர அவ்வளோ பணம் இருந்தால் அவன் மனசு என்ன செய்யலை, திறக்கப்படலை. ஆனால் இங்கே நாம் பார்க்குறோம் திறக்க முடியாததை கத்தரங்க திறக்க பண்ணுகிறத பார்க்குறோம். அலையலூயா அலையலூயா. அவனுக்கே பிரமிப்பாக இருக்கும் பாருங்களேன், ஏன் இதுவரைக்கும் என் வாழ்க்கை நடக்காத இருக்கார், இதுவரைக்கும் அந்நியாயமாக வாங்கியிருக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு வரலை, சரி திரும்ப கொடுக்கணும்னு அவனுக்கு என்ன செய்யலை வரலை. அது மாத்திர இல்லை, ஜனங்களுக்கும் அதை பிரமிப்பாக இருக்கு, ஏன் இதுவரைக்கும் சகை செய்யாததை இப்போ செய்கிறான். அலையலூயா. இதுவரைக்கும் செய்யாததை நீங்கள் செய்ய போகிறீங்க இந்த வருஷம் மாதத்தில். அலையலூயா. கத்தர் உங்களுக்கு நீ திறக்க முடியாதவைகளை கத்தர் திறந்து நீங்கள் என்ன செய்ய வேணுமோ கத்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு நீங்கள் செய்யும்படியா கத்தர் அதை செய்ய போகிறார். அலையலூயா. உங்கள் வாழ்க்கையில் பிரமிக்கத்தக்கதான காரியங்களை நான் உங்கள் திருக்கதனமாக சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உள்ளான மனுஷனில் கத்தர் சில மாற்றங்களை கத்தர் உங்கள் மாதத்தில் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அலையலூயா அலையலூயா. சில மாற்றங்கள் சில வேலைகளில் இந்த காரியங்களும் மாறணும் என்ன ஒரு வேலை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், ஆனால் முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கத்த உங்கள் உள்ளான மனுஷன் உங்கள் ஆவிக்குரிய மனுஷத்தில் கத்த சில காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அலையலூயா அலையலூயா. சில காரியங்களை கத்த உங்களுக்கு ஆளை திறக்க என்ன சில காரியத்தில் விட்டு விடுறதுக்கு உங்கள் மனசை கத்த திறக்க போகிறார், உங்கள் இருதயத்தை கத்த திறக்க போகிறார். அலையலூயா அலையலோ. எது உங்களால் விட முடியாமல் இருக்கிறதோ, எது விட முடியாமல் உங்கள் வாழ்க்கையில் சில வாசல் அடைக்கப்பட்டிருக்கோ கத்தர் அதை திறக்க போகிறார். அலையிலோ அந்த வழியை திறக்க போகிறார். தேவ அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் விடும்படியா அது நிமித்தம் நீங்கள் ஆபிரகாமுக்கு குமாரனாக தேவனுக்கு குமாரனாக தேவனுடைய ஜனங்களாக இன்னுமாய் மாறுவதற்கு கத்தர் நீங்கள் பிரமிப்பு உண்டாகத்தக்கதான காரியத்தை அனு செய்ய போகிறார். அலையலூயா. சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கை நடக்க போகுது, அது ஜனங்களும் பார்க்க போகிறாங்க. எங்கள் வாழ்க்கை எப்படி இந்த மாற்றம் வந்தது, எங்கள் வாழ்க்கையில் இந்த காரியம் எப்படி மாறினது என்று ஜனங்களுடைய வாழ்க்கையில் பிரமிப்பு உண்டாகத்தக்கதாய் கத்தர் உள்ளான மனுஷனிலே இந்த மாதத்தில் கத்தர் மாற்றத்தை கொண்டு வர போகிறார். அலையலூயா. இந்த சகோதரர் வாழ்க்கை பா உள்ளான மனிதனில் கத்தர் மாற்றத்தை கொடுக்கிறார் பாருங்களேன். அது வரைக்கும் அவன் இருதயம் திறக்கப்படாமல் இருந்தது, கத்தர் திறந்ததுனால அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நம்மளால் பார்க்க முடியும். போல எது திறக்க முடியாமல் இருக்கிறதோ இந்த மாதத்தில் கத்த நீங்கள் பிரமிப்பு உண்டாக்கத்தக்கதா ஆண்டவர் சில வாசல்களை சில வழிகளை ஆண்டவர் உங்களுக்கு அதை நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கை மகிமை உண்டாக போகுது. அலையலூயா. அது வரைக்கும் எடுத்த ஜனங்களுடைய மத்தியில் அவன் வாழ்க்கையை கத்த என்ன செய்கிறாரு, இங்கே மகிமைப்படுத்திக்கிறத பார்க்குறேன். அலையலூயா அலையலூயா. யாருன்னா நான் இப்போ ஏழைகளை பாதி கொடுக்குறேன், யார்கிட்ட அந்நியாயமாக நாலு தனியாக கொடுக்குறேன் சொன்னால் ஜனங்கள் என்ன செய்வாங்க, வெறுத்த ஜனங்கள் அவனை சிநேகிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க பாரு. க
கர்த்தரை வெறுத்த ஜனத்தின் மத்தியில் கர்த்தர் அவனை மகிமைப்படுத்துகிற பார்க்குறோம். அலையலூயா. ஒரு வேளை நெருக்கங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் மத்தியில் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். அதுக்காக சில கர்த்தர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் திறக்க போகிற சில வழிகளை கர்த்தர் திறக்க, அது உங்கள் வேலையாக இருக்கும், வேலை ஸ்தலத்தில் இருக்கும், வியாபாரங்களில் இருக்கான், தொழிலில் இருக்கான், உங்கள் வாழ்க்கை ஜீவிதத்தில் இருக்கான், தேவங்க வாழ்க்கையில் சில வழிகளை ஆண்ட சில வாசலை திறந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அலையலூயா. அலையலூ. அத்தனை நான் பார்க்குறோம், உடைக்க முடியாததை உடைத்தான். நான் பார்க்குறோம், அவன் அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் சில கட்டுகள் அவன் வாழ்க்கையில் இருக்குது, அவன் வாழ்க்கையில் சில தடைகள் இருக்குது, அவன் வாழ்க்கையில் இதிலிருந்து வெளியே வரணும் பார்க்குறான், இதை விட்டுட்டு அவன் வாழ்க்கையை முன்னேற பார்க்குறான, சில தடைகள் சில கட்டுகள் அவன் வாழ்க்கையில், கர்த்தர் அதை அவன் வாழ்க்கையில் உடைத்தார். அலையலூயா. அதெல்லாம் சொல்கிறேன், இந்த வீட்டுக்கு என்ன வந்தது, ரட்சிப்பு, அப்படியே விடுதலை, அப்படின்னா அவன் வீட்டுக்கு வெளிச்சம் வந்ததுன்னு சொல்கிறான். அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லாதபடி சில காரியங்கள் தடைப்பட்டு இருந்தது, சில காரியங்கள் தடை செய்து கொண்டு இருந்தது, தேவன் தடையை உடைச்சார். அலையலூயா. அலையலூயா. தேவன் அவனை கட்டி வைத்திருந்த அல்லது அவனை சுற்றிலும் இருந்த அந்த கட்டுகள், அவனை சுற்றிலும் இருந்த மதில் சுவரை போல இருந்த காரியத்தெல்லாம் கத்தரை உடைச்சி அவன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை காண்டவர் கொண்டு வருகிறத பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வருகிறத இந்த வாழ்க்கையில் பார்க்குறோம். அலையலூயா. அது போல சில காரியத்தை கத்துறவங்க வாழ்க்கையில் உடைக்க போகிறார், சில தடைகளை உடைக்க போ, சில வண்களை கதவுகளை இரும்பு தாழ்பாளுகளாம் கத்தரை உடைக்க போகிறார், சில விசுவாசின் கட்டுகளை உடைக்க போகிறார், சில விசுவாசின் கிரிகளை கத்தரை உடைக்க போகிறார். எதற்கென்றால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை மகிமைப்படும்படியா. அலையலூயா. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக புள்ளி சுழியங்கள் செய்திருக்கலாம், மாந்திரிகை கிரிகள், அதெல்லாம் கத்த இந்த மாதத்தில் அவர் உடைத்து கத்தர் அதெல்லாம் சுட்டறித்து உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறார். அலையலூயா. அலையலூ. ஏன்னா அவங்க வாழ்க்கை அதன் ஜனத்தின் மத்தியில் நீங்கள் மகிமைப்படுவது கேதுவாய், நீங்கள் பிரமிப்பு உண்டாதது கேதுவாய், கர்த்தர் காரியத்தை செய்யப்போகிறார். அலையலூயா. அது மற்ற துளிர்க்க முடியாததை துளிர்க்க செய்யும். அவன் வாழ்க்கையில் துளிர்க்கணும் பார்க்குறான், ஆனால் அவனை துளிர்க்க முடியல. அவனை தேவனோ அவனை துளிர்க்க செய்தார். அலையலூயா. அதை இவனை எப்படி மாறிட்டான், இவனும் ஆசீர்வாதத்துக்கு உரியவனாம். இது வரைக்கும் சாபத்துக்குள்ளே இருக்கிறான், இப்போது இவன் ஆபிரகாமின் குமாரனாய் ஆசீர்வாதத்துக்குரியவனாய் இவன் மாறுகிறத, இவன் மாற்றுகிறத கர்த்தர் செய்கிறான். அவனை வாழ்க்கை துளிர்க்க பண்ணுகிறத பார்க்கும் போல எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காய் உங்களால் துளிர்க்க முடியலையோ கர்த்தர் உங்களை துளிர்க்க பண்ண போகிறார். அலையலூயா. அலையலூயா. வாழ்க்கையை துளிர்க்க செய்தார். ஏனென்றால் அந்த இடத்துல அந்த ஜனத்தின் மத்தியில் அவன் வாழ்க்கை மகிமைப்பட முடியும். இப்போ அவன் யார் இல்லை, இப்போ அவன் பாவி இல்லை, அவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். அலையலூயா என்ற அந்த மகிமை இந்த சகைவுக்கு கிடைக்கிறத பார்க்க, கர்த்தர் அவனை மகிமைப்படுத்துகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அதில் இந்த மாதத்தில் என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அவர் நம்மை மகிமைப்படுத்த போகிறார். அலையலூயா. உங்களை அவர் மகிமைப்படுத்த போகிறார். நிச்சயம் தேவன் மகிமைப்படுத்தவங்களை ஆசீர்வதிக்க, அதற்கு தேவன் புதிதானவைகளை செய்து மகிமைப்படுத்துகிறவர், கிரகிக்கக்கூடாதவைகளை செய்து மகிமைப்படுத்துகிறவர், பிரமிக்க தக்கவைகளை செய்து அவர் மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அலையலூயா. நான் கண்களை மூடி நாம் சோமெல்லாம் ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு கூட சோதரிக்கிறோம், துதிக்க நம் மாதத்திலும் கர்த்தர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திர ஆண்டவர். என் பாத ஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லினார். நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துகிறான் அவன் வாழ்க்கையில் வெளிப்படுவேன், மகிமைப்படுத்துகிறான் அவன் கூட இருப்பேன், அவன் கூட வருவேன் என்று சொல்லி ஆண்டவரே தேவங்களோடு பேசுகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். புதிதானவைகளை செய்வேன், கிரகிக்கக்கூடாதவைகளை செய்வேன், பிரமிக்கத்தக்கவைகளை செய்து நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் மகிமைப்படுத்துகிறவர் என்று சொல்லி எங்களோடு பேசின தேவன். அப்படியாக தேவன் ஆண்டவரை நீ மகிமைப்படுத்தப்போ இந்த மாதத்தில், இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் எங்களை மகிமைப்படுத்த, ஒவ்வொருவரையும் மகிமை, இந்த செய்தியை, அந்த தீர்க்க தரிசன வாக்குத்த செய்தியை ஆண்ட கேட்கிற ஆண்டவரும் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த மாதத்தில் ஆண்டவரை அப்பா நீ மகிமைப்படுத்த, நீ ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் வாக்கு தத்தத்துக்கு விரோதமாய் காணப்பட தடைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் தான் இயேசுவின் நாமத்தை கடிந்து கொடுக்குறோம்.
கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை நாம் வாக்குத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதான் அது நன்மைகளை அந்த சுதந்திரித்து ஆண்டவரே அப்பா தேவர் எங்களை ஆசீர்வதிக்கப்பட ஆண்டு தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமை மக்கள் செலுத்துக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவனம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஒரே ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா.